ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அகைன் நான் டாக் ஈஸியிலேருந்து ஸ்ரீநாத் பேசுகிறேன் இன்றைக்கி லெசனில் நம்ம தினமும் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மூணு சிம்பிள் தமிழ் சென்டென்சஸை எப்படி ப்ராப்பராக இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அண்ட் என்னுடைய லெசன்ஸை நீங்கள் இங்கிலீஷ்லேயே கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை அதர் சேனல் தட் இஸ் டாக் ஈஸி இங்கிலீஷ் இதில் எல்லா லெசன்ஸுமே நான் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டுமே சொல்கிறேன் ஸ்டேட்யூன்ட் அண்ட் டோன்ட் கோ எனிவே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு ஸோ இதை எப்படி நம்ம கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டஸ்ட் காட் இன் டு மை ஐ டஸ்ட் காட் இன் டு மை ஐ அதே மாதிரி என் கண்ணில் எதுவும் விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா யூ கேன் சே சம்திங் காட் இன் டு மை ஐ சம்திங் காட்டின் டு மை ஐ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவ வர வர பொறுமையை இழக்கிறா ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலான்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ஷீ இஸ் க்ரோயிங் இம்பேஷண்ட் பேஷண்ட் She is growing impatient. உங்களுக்கு இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஐ வஸ் ஸ்டாண்டிங் இன் த க்யூ ஃபார் அ லாங் டைம் ஸோ ஐ க்ரூ இம்பேஷண்ட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த க்யூ ஃபார் அ லாங் டைம் ஸோ ஐ க்ரூ இம்பேஷண்ட் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப நேரம் க்யூவில் நின்றுட்டு இருந்தேன் அதனால் என்னோட பொறுமையை இழக்க ஆரம்பித்தேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நான் நடக்கும்போது கல் தடுக்கிடுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே ஐ ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன் ஐ ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லெட்ஸே நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கேபிள் ஒரு வயர் வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ நடந்து போயிட்டு இருக்கவங்க கிட்ட நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லலான்னா பி கேர்ஃபுல் டோன்ட் ட்ரிப் ஓவர் த கேபிள் பீ கேர்ஃபுல் டோன்ட் ட்ரிப் ஓவர் த கேபிள் ஸோ இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன் என் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் சே சம்திங் காட்டன் டு மை ஐ அண்ட் அதே மாதிரி எனக்கு வர வர பொறுமை இழக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நினச்சிங்கன்னா ஐ ஆம் க்ரோயிங் இம்பேஷன்ட் அண்ட் கடைசியில் எனக்கு ஒரு கல் தடுக்கிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா ஐ ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன் கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லெசன் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேஸ்டோரில் இருந்து என்னோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற செல்ஃப் லர்னிங் பெய்ட் கோர்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் லெசன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ லைக் டிட் அல்சி யூஸ் உன்